அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனிபாணியில் எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்வதால் அவருக்கு ரசிகர் பட்டாளமே உண்டு. நெற்றியில் கோபி போட்டு கையில் திருஷ்டி கையர்கள் மஞ்சள் சட்டை என வளம் வந்த இவர் மோடி எங்கள் டாடி என கூறிய வாசகம் இந்திய அளவில் பிரபலமானது. கட்சியிலும் உச்சநிலையை அடைந்தார். கட்சியினரால் தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்ட புகார்கள் கூட ஊதப்பட்ட நிலையில் இவரை கண்டு உள்ளூர் கட்சியினரும் ஆமாம் போட துவங்கினர். இப்படி இருக்க ஜனவரி முதல் கப்சிப்பானார். எதிர்க்கட்சிகளை திட்டுவதையும் நிறுத்தினார். என்னாச்சு இவருக்கு என கட்சியினர் சிந்தித்த நிலையில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பும் வந்தது. அப்போதும் மௌனமே நீடித்தது. தலைமையின் உத்தரவால் வாய் திறக்க மறுக்கிறார் என்ற செய்தி பத்திரிகையாளர்கள் கட்சியினரிடம் கசிந்தது. இந்நிலையில் சிவகாசியில் நடந்த கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் 3 மாத மௌனத்தை கலைத்த அமைச்சர் ஸ்டாலினை புரட்டி எடுத்தார். ஆனாலும் 3 மாத மௌனத்திற்கு என்ன காரணம் என்பதற்கு மட்டும் வாய் திறக்க மறுக்கிறார்.